ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சிம்பிளான சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி, சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு லன்ச் பாக்ஸை கொடுத்து விடுறதுக்கு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது அரை மணி நேரமாக ஊற வைக்கணும். டைம் இருந்ததுன்னா ஒரு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. செய்கிறதுக்காக ஒரு குக்கரை சூட் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் துண்டு பட்டை, 2 அன்னாசிப்பூ, 5 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு தடவை லேசாக இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம காரத்துக்காக மிளகாய் தான் சேர்க்குறோம், அதனால் மிளகாய் உங்களுக்கு அதிகமாக காரம் எடுத்துப்பீங்கன்னா ஒரு 8 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான காய்கறி எல்லாம் சேர்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/4 கப் கேரட், 1/2 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் நல்லா வந்து சுடு தண்ணியில் போட்டு பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. காய் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா வந்து ஆயிலில் வறுத்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு காயை ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா ஓரளவு வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறனால 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணின்ற அளவில் நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அதிகமாகவோ கம்மியாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பையும் தண்ணி சுத்தமாக வடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக எல்லாம் போட்டுட்டு கடைசியாக நீங்கள் இந்த மசாலா செய்யுங்க. இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் சேர்த்து சேர்த்துக்கலாம். ஒரு தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு கரெக்டாக 1 விசில் மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணும்போதே அரிசி வந்து 1/4 வாசி அளவு வெந்திருக்கும், தண்ணியும் சரியாக ஊற்றிருக்கும். அதனால் கரெக்டாக 1 விசில் மட்டும் விட்டு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அரிசி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பருப்பை எடுத்து நீங்கள் கையில் மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மாவாகும், அதே சமயத்தில் குழையக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும். நல்லா அடியிலேருந்து மேலே அரிசி உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க. லன்ச் பாக்ஸு கூட இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். பிரியாணி அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மைல்டான மசாலா கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும். நிறைய காயெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். தயிர் பச்சடியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.